டி20 உலகக்கோப்பை தொடர் துவங்க இன்னும் 2 மாதங்களே இருக்கும் நிலையில் எல்லா அணிகளும் உலகக்கோப்பை அணியை தயார் செய்யும் வகையில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் பல குழப்பங்கள் நீடித்து வருகிறதாம். அதாவது அணியின் வெற்றிக்கு உதவும் கீ பிளேயர்கள் நாட்டிற்காக விளையாடுவதில் ஆர்வமாக இல்லையாம். அதன்படி ரசல் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் விளையாட தற்போது தயாராக இல்லையாம். சுனில் நரைன் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் ஆடுவாரா என்பது இன்று வரை புரியாத புதிராக உள்ளது. கீவின் லிவிஸ் மற்றும் ஒசைனே தாமஸ் பிட்னஸ் டெஸ்டுக்கு வராமல் தாமதம் காட்டுகின்றனராம். ஷெல்டன் காட்ரல் மற்றும் ரஸ்டன் ஜேஸ் காயம் காரணமாக ஓய்வில் இருக்கின்றனராம். மேலும் ஃபேபியன் ஆலன் சில தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக கிரிக்கெட்டை விட்டு ஒதுங்கி இருக்கிறார். இப்படியாக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஸ்டார் பிளேயர்கள் நாட்டிற்காக விளையாட தயாராக இல்லையாம். இதில் முக்கியமானவர்கள் ரசல் மற்றும் சுனில் நரேன் தான். நாட்டிற்காக விளையாட தயாராக இல்லாத அவர்கள் தற்போது 100 லீக் ஆட்டத்தில் விளையாடி வருகின்றனர். மேலும் எல்லா நாடுகளிலும் நடைபெறும் T20 லீக் ஆட்டங்களிலும் அவர்கள் அடுத்தடுத்து விளையாட தயாராக இருக்கின்றனர். இதனால் அவர்கள் மீண்டும் எப்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக ஆடுவார்கள் என்பது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் நிர்வாகத்திற்கே தெரியாதாம். இந்நிலையில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் இந்த நிலை குறித்து பேசியுள்ள அந்த அணியின் தலைமை பேச்சாளர் பில் சிம்மன்ஸ், இது வேதனையாக உள்ளது, ஆனால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் நாட்டிற்காக விளையாடுங்கள் என்று நாங்கள் பிச்சை கேட்க விரும்பவில்லை. நாட்டிற்காக விளையாடும் எண்ணம் இருந்தால் நிச்சயம் நீங்கள் அதற்கு தயாராக இருப்பீர்கள். வாழ்க்கை மாறிவிட்டது, மக்களுக்கு பல இடங்களில் இருந்து வாய்ப்புகள் வருகிறது. ஒருவேளை அவர்கள் நாட்டை விட்டு வெளியில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தினால் அதற்காக என்ன செய்ய முடியும் என அவர் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து பேசியுள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணியின் தேர்வுக்குழு தலைவர் டைமன் ஹைன்ஸ், ரசல் மற்றும் சுனில் நரேன் இனி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எப்போது ஆடுவார்கள் என்பது தெரியவில்லை. எனவே வருகிற கரீபியன் லீக் T20 தொடரில் சிறப்பாக விளையாடும் வீரர்களை நாட்டிற்காக விளையாட தயார்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.